தந்தையின் மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். என் அருளான இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை சிந்தித்து தியானிக்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொது காலம் 22 செவ்வாய்க்கிழமை. இந்த இறைவார்த்தையின் குறிப்பு லூக்கா எழுதிய நற்செய்தி 4 வசனங்கள் 31-37 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராங்க. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கபர்நாமுக்கு ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனைகளை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நசரத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, அவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்தது. அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் போய் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லாரும் திகைப்புற்றனர். எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடு வல்லமையோடு தீ ஆவியங்களுக்கு கட்டளையிடுகின்றார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய பேச்சை சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது வாழ்வதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய மைய கருத்து இயேசுவின் அதிகாரம், தி அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய போதனைகளை பார்க்கின்றார்கள். இயேசுவினுடைய போதனைகளை பார்க்கின்ற பொழுது சற்று மாறுபட்ட போதனையாகவே இருக்கின்றார். காரணம், இயேசு அதிகாரத்தோடு போதிக்கின்றார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். காரணம், எத்தனையோ போதனைகளை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் மத்தியில் சிலர் போதித்திருக்கின்றார்கள், ஏன் சிலர் அவர்களை போதித்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடையே காண முடியாத ஒரு புதுமையை இன்று இயேசுவின் போதனைகளிலே பார்க்கின்றார்கள். அதுதான், இயேசு அதிகாரத்தோடு போதிக்கின்றார். இயேசுடைய வார்த்தை அதிகாரத்தோடு வருகிறார். அதற்கு உதாரணமாக இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். வலுவூட்டக்கூடிய ஒரு உதாரணம், இயேசு தீய ஆவியை பார்த்து கட்டளை இடுகின்றார். அந்த ஆவி அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போய்விடுகிறது. இது மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கின்றார், இவருடைய அதிகாரத்துக்கு அந்த தீய ஆவி கட்டுப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய அதிகாரத்தை அங்கே மக்களும் உணர்கின்றார்கள், அந்த பேயும் உணர்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் அதிகாரத்தை நீங்களும் நானும் உணர்கின்றோமா என்பதுதான் கேள்வி. Do we really acknowledge the authority of Jesus in my life? இயேசுவின் அதிகாரத்தை நான் என் வாழ்க்கையில் உணர்கின்றனர், அந்த அதிகாரத்திற்கு என்னையே நான் அர்ப்பணிக்கின்றனர், அந்த அதிகாரத்திற்கு என்னையே நான் கட்டுப்பட்டு நான் அவருக்கு என்னை சமர்ப்பிக்கின்றனர் என்பதுதான் கேள்வி. வீட்டில் வாழக்கூடிய நம் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்களை நாம் அன்பு செய்கின்றோம். அவர்களுடைய நல்வார்த்தைகளை நாம் கேட்டு மதிக்கின்ற பொழுது அவர்களை நாம் மதிக்கின்றோம். ஆக ஒருவருடைய வார்த்தை கேட்டு மதிப்பது என்பது அவர்களையே மதிப்பதற்கு ஈடாகும். ரெஸ்பெக்டிங் an authority is equivalent to respecting the person. ஆக இயேசுவின் அதிகாரத்தை நான் மதித்தால் நான் இயேசுவை நான் மதிக்கின்றேன் என்பது பொருளாகும். ஆக அங்கு இயேசுடைய அதிகாரத்தை பார்க்கின்ற போது அது ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றது. இட் இஸ் a life giving authority, இட் இஸ் a redeeming authority, இட் இஸ் a saving authority. இதை நான் உணர்ந்து என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். எவ்வாறு கடவுள் ஆதியிலே இதோ உலகம் உண்டாகட்டும் என்று சொன்னாலும் அந்த உலகம் உண்டானது. அதே போல் மனிதர்கள் மீது கடவுள் அதிகாரம் கொண்டால் நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என்பதை முதல் நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்வார், இது என் பிள்ளை, என் மகன், என்னுடைய மகள், ஆகவே என் குழந்தை மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்றால் அவருடைய உறவினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிறார்.
எந்த ஒரு பிள்ளை பெற்றோர்களை பார்த்து என் மீது உங்களது அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்கள் என்ன உறவு இருக்கின்றது? ஆக ஒருவருடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அவருடைய உறவை நான் மதிக்கின்றேன் என்பது பொருளாகும். When I accept the authority, I also accept the person's relationship with me. ஆக கடவுளுடைய அதிகாரத்தை நான் ஏற்று வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய உறவை மதிக்கின்றேன். அந்த உறவை நான் பெருமை பாராட்டுகின்றேன். அந்த உறவை நான் தேடுகின்றேன். அந்த உறவிலே நிலைத்திருக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்பதற்கு அர்த்தமாகும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம் மீது அக்கறை உள்ளவர்கள். நம்முடைய ஆசிரியர்கள் நம் மீது அதிகாரம் செலுத்துகின்றார்கள் என்றால் அவர் நம் மீது அதிகாரத்தை வழியாக நம் மீது அக்கறை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக இயேசுடைய போதனைகளை வல்லமை உண்டு, இயேசுவின் போதனைகளிலே சக்தி உண்டு, இயேசுவின் போதனைகளுக்கு அதிகாரம் உண்டு. ஆக தீய ஆவிகள் மீது அது அதிகாரம் கொண்ட கிறிஸ்து என் மீதும் அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். என்னை இயேசு அதிகாரத்தோடு நடத்த வேண்டும். ரியலி சப்மிட் டு தி அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் என்று நான் இயேசுவிடம் முன்வர வேண்டும். எனவே கடவுளுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திட ஜெபிப்போம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் அதிகாரத்தை நாங்கள் மையப்படுத்தி வாழ்ந்து அந்த அதிகாரத்தின் வழியாக நாங்கள் பெறக்கூடிய வரங்களை நாங்கள் அனுபவித்து வரம் தாரும். ஆம். இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.